வணக்கம், இது அபிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்டாமேட்டிக்ஸ் குளோபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஐடி சர்வீசஸில் இருக்காங்க. ஐடி ரிலேட்டட் ஐடி சர்வீசஸ் பிபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டுமாங்க, அந்த மாதிரி சர்வீசஸில் இருக்காங்க. இவங்க வந்து மேஜராக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டிஜிட்டல் சர்வீசஸ் கொடுக்குறாங்க கம்பெனிஸ்க்கு. வந்துட்டு கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடியது எல்லா கிளைண்ட்ஸ் அக்ராஸ் தி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் சர்வீசஸாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் கம்பெனிஸாக இருக்கட்டும், டெக்னாலஜி கம்பெனிஸு இல்லாட்டி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாருக்குமே வந்து அவங்க அவங்களுடைய டிஜிட்டல் சர்வீசஸை கொடுக்கறது மூலமாக அவங்களுடைய யூனிக்னஸ் வந்து அவங்க வந்து வச்சிட்ருக்காங்க. இப்போ இவங்க கூடிய கொடுக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ்னு அவங்க சொல்கிறது டெக்னாலஜி, பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், இன்ஜினியரிங் சர்வீசஸ், கன்சல்ட்டிங் அண்ட் அட்வைசரி, பிக் டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸு. பட் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு குறிப்பிட்ட தேவைக்கு வந்துட்டு அவங்களாவே ப்ராடக்ட் பண்ணி உருவாக்கி அதை வந்து நம்மளுடைய பிஸ்னஸோடு இன்டெகிரேட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பேங்க் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா பேங்க்கில் வந்துட்டு கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஒரு பாட் தேவைப்படுது, ஆட்டோமேட்டிக் பாட். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், போய் சேட்டில் நீங்கள் வந்துட்டு சேட் பண்ண தொடங்கினீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சில ப்ரீ டிஃபைன் கொஷின்ஸுக்கெலாம் வந்துட்டு உங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரூ பாட் அப்படிங்கிறது இவங்களுடைய ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் மூலமாக என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக அந்த பேங்க்கோ எந்த ஒரு நிறுவனமோ அவங்க வந்து ஒரு பாட் கிரியேட் பண்ணி அதாவது அதுக்காக ஃப்ரம் த ஸ்க்ராச் பண்ணாமல் ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்டை வந்துட்டு அதை ஒரு லைசன்ஸ் கொடுத்து வாங்கிட்டு அதை உங்களுடைய சர்வீஸோடு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது மாதிரி இவங்க பல டிஜிட்டல் ரிலேட்டட் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த நிறுவனத்தினுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரமோட்டர்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட 70% பங்கு வந்து டிசம்பர் 2022 முடிவில் இருக்க காலாண்டுபடி இருக்குது. அதற்கு முன்னால் 74% இருந்திருக்கு, இப்போ 70% குறைத்திருக்கிறாங்க. பொதுவாக செபியினுடைய விதிமுறைப்படி 75% தான் ஒரு நிறுவனத்தினுடைய ப்ரமோட்டர் வச்சுக்கலாம் அதிகபட்சம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்லோட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதை தவிர பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்துட்டு 2.32 வச்சுருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் 2020 சமயத்தில் 0.24% இருந்தது, இப்போ வந்து 2.32% கூடியிருக்கு. அதே டிஏஐ பார்த்திங்கன்னா மார்ச் 2020 0.09 வச்சுருந்தவங்க இப்போ சுத்தமாகவே எதுவுமே வச்சுக்கல. இப்போ இவங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குது, பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 2022 வந்த காலாண்டில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மொத்த லைபிலிட்டிஸ் அசட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1175 கோடிகளாக இருக்கிறது. இப்போ இந்த 1175 கோடியில் கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய பாரோயிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 52 கோடி தான் வெளியிலேருந்து வாங்கக்கூடிய கடன். அதே நேரத்தில் அசட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய 1175 கோடியில் 328 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக வச்சுருக்காங்க. அதர் அசட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபைனான்ஷியல் அசட்ஸில் கிட்டத்தட்ட 177 கோடி வந்துட்டு கேஷாகவே வச்சுருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி பொதுவாக இந்த மாதிரி ஐடி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸுக்கே அதனுடைய எக்ஸ்பென்சஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு பெரிய கேபிட்டல் இன்டென்சிவாக இல்லாமல் ரிசர்ச் அனலிசிஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய கடன் வாங்க வேண்டியிருக்கும். பட் இருந்தாலும் அவங்க ஈட்டின வருமானத்தை வச்சு அவங்களுடைய அந்த தேவைகளை அவங்களால பூர்த்தி செஞ்சுக்க முடியும். இந்த நிறுவனத்துடைய சார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஜனவரி 2006 இந்த நிறுவனத்தினுடைய சார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் வந்துட்டு ரொம்ப உயரத்துக்கு போயிருக்கு, 350 தாண்டி போயிட்டு இப்போ அதற்கும் கீழே வந்து 300 பக்கத்தில் அந்த சைடில் வந்துட்டு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது 2021 அந்த டவுன்ஃபாலுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஹெவியாக மேலே போயிருந்திருக்கு. இப்போ இந்த நிறுவனத்துடைய வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேட்டாமேட்டிக்ஸ் குளோபல் சர்வீசஸ் லிமிடெட் வந்து 5.87 கோடி பங்கு வச்சுருக்காங்க. அவங்களுடைய விலை இப்போ வந்து 299 ரூபாய் நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இருக்குது. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 1754 கோடி ரூபாய்கள். டெட் டிக்கெட் ரேஷியோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரோயிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால 0.07. ரிட்டர்ன் அசட்ஸ் வந்து 14%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் 21%, ரெண்டுமே நல்லா இருக்குது. பி ரேஷியோ 11 இருக்குது, அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சேல்ஸ் 1200 கோடி பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு சின்ன கம்பெனி. இப்போது இபிஎ மெத்தட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் யூஸ்ட் ஃபார் கேல்குலேஷன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 87 கோடி. இப்போ இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா 2002 157 கோடி வரைக்கும் போயிருந்தாலும் நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது நம்ம 87 கோடி மட்டுமே எடுத்துகிட்ருக்கோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 273 கோடி, கேஷ் ஈக்குவலன்ஸ் ஒரு 200 கோடி. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம்னா இப்போ விற்கக்கூடிய 299லேருந்து ஓரளவுக்கு பக்கத்தில் அதனுடைய மதிப்பு இருக்குது. 249 எல்லா லைபிலிட்டிஸையும் கழித்தோம்னா 281 டெட்டை மட்டும் கழித்தோம்னா ஒருவேளை இவங்க வந்துட்டு நல்லா வளர்ந்துட்டுருக்கனால இந்த அளவு ப்ராஃபிட்டை வச்சே இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கம்பெனியுடைய மதிப்பு வந்து 415 அப்படின்ருக்கு. டெப்டை எல்லாம் கழித்தோம்னா 447 இருக்குது. இப்போ பஃபர்ட் மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சமீபத்திய ப்ராஃபிட்டான 157 எடுத்துக்கிறோம். அவங்களுடைய க்ரோத் வந்து 20% அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கம்பெனியுடைய மதிப்பு 810. இப்போ ஒருவேளை அந்தளவுக்கு வளராது அப்படின்னு வச்சுக்கிட்டு நார்மல் ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக 87
15% க்ரோத்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட நிறுவனத்தினுடைய மதிப்பு 379 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நிறுவனத்தினுடைய ஓரளவுக்கு மதிப்பு வந்து இப்போ விற்கக்கூடிய விலையிலேருந்து கொஞ்சம் நெருக்கத்துலையும் ஒருவேளை வளர்ச்சி நல்லாயிருக்குன்னு நினச்சோம்னா நல்ல மதிப்பாகவும் தெரியுது. இது எங்களுடைய அனாலிசிஸ் மட்டும்தான், நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனாலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை. அதனால் வாங்குறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் நல்ல ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிவிட்டு முடிவெடுங்க. எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.